அடுத்ததாக இன்னொரு செய்தியும் சொல்லிடணும். இப்போ தூத்துக்குடி நகராட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க, அது ஒன்று தான் தகவல் கிடைச்சிருக்கிறது. பல நகராட்சிகள் அடிக்கடி இந்த கூத்து பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஜனவரி 16 வந்து வள்ளுவர் தினமாக திருவள்ளுவர் தினம்னு வச்சுருக்கிறாங்களாம். அன்றைய தினத்தில் ஆடு மாடி கோடு அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி நகராட்சி பகுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க தூத்துக்குடி நகராட்சி. இது போன்ற கடந்த காலங்களில் திருச்சி மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியிலையும் இப்படி எல்லாம் வெளியிட்டார்கள். சென்னையில் கூட அந்த ஜெயந்தி, இந்த ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, வள்ளலார் ஜெயந்தின்னு என்னோ போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த நாளில் வந்து மாமிசம்லாம் அறுக்கக்கூடாது, ஆடு மாடெலாம் அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆடு மாடுலாம் ஒரு உணவு, ஒருத்தர் பிறந்தாருங்கிறதுக்காக வேண்டி நீ அதை சாப்பிடாத என்ன என்ன நியாயம் அது? திருவள்ளுவர் வந்து புலால் வேணான்னு சொன்னாராம், மதுவும் தான் வேணான்றார். டாஸ்மாக மூடு மூன்றுன்னா இதாக என்ன அர்த்தம் இல்லாமல் செய்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கொள்கையை சொன்னார்னா, திருவள்ளுவர் வந்து அந்த ஒரே ஒரு நாளைக்கு தான் புலால் உண்ண வேணான்னு சொன்னாரா? திருவள்ளுவர் நான் பிறந்த தினத்தில் மாத்திரம் நீங்கள் வந்து புலால் உண்ணாதீர்கள் அவர் சொன்னார்னா அன்னைக்கு நீ அவர் மொத்தமாக உண்ணாதுன்னு சொன்னார், கடைப்பிடிச்சு காட்டு பார்ப்போம். அப்படி செய்யக்கூடியவனாக இருந்தானே செய்யணேன், நாம் திருவள்ளுவரை மதிக்க வேண்டும். அதனால் தமிழகத்தில் எந்த ஒரு காலத்திலையும் ஆடு மாடு மீனுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் என்ன திருவிழனை ஏமாற்றி திருவள்ளுவர் பேரில் மக்களை ஏமாத்துறீங்க? இப்படியான கூத்து சென்னை மாநகராட்சியிலையும் செய்கிறாங்க. ஒரு தடவை பெருநாள் தினத்தில் ஏதோ ஜெயின் ஜெயின் சமுதாயத்துடைய பண்டிகை வந்துருச்சு போல இருக்கு, அன்றைக்கி பெருநாளைக்கு இறைச்சி அறுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அடே அன்றைய தினத்தில் வந்து இந்த கோழி மட்டும் அறுத்து விற்று சம்பாரித்து வாழ்கிறானே அவன் வாழ்வாதானே அமைத்து சோத்துக்கு இல்லாமல் போயிடுவானடா. ஆட்டு இறைச்சி விற்று அன்னைக்கு சாப்பிட்றானே அவன் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை போயிருமே, நீ நான் கொடுப்பேன்? நீ லேசாக ஒரு பேப்பரில் எங்கள் சம்பளத்தில் வாங்கிட்டு சீட்டில் உட்காந்து உத்தரவு போட்டு போடுற, உனக்கு ஓட்டு போட்ட மண்ணில் கோழி கடை வச்சு சாப்பிட்ற ஒரு படம் அவன் எப்படி சாப்பிடுவான்? அன்னைக்கு மாட்டுக்கறி அரைச்சி விற்று சாப்பிட்றவன் எப்படி அதான் உனக்கு தொழில்? அப்போ ஒரு வாழ்வு வயிற்றில் அடிக்கிறீங்க, அடிக்கக்கூடாது. திங்கிறவனாவது வேறு ஏதாவது திண்டு போயிடுவான். அதை அதை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவன் தொழில் பண்ணுறவனுடைய அதை அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்கள்லாம்? எப்போவோ யாரோ ஒருத்தர் பிறந்தார் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி அவர் இந்த நாளில் வந்து அடைக்க சொல்லி சொல்லவே இல்லை. அவர் பொதுவாக தான் சொன்னார், கொள்ளான் புலாலே மறுத்தானே கை குவிப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொன்னார். புலால மறுத்தா தான் எல்லாரும் எல்லா உயிர்களும் உங்களை வணங்கும்னு வள்ளுவர் சொன்னார். அப்போ டெய்லி அடைச்சிடப்ப உனக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் அடைச்சி நிர்வாகம் பண்ணிப்பார், ஓட்டாண்டி அரசாங்கம் ஆயிடுவேன். ஆடு மாடி கோடெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அரசாங்கத்தின் நிதி ஆதாரமே நிறைய அடிபட்டு போயிடும். செய்வியா? நிறைய பேருடைய வாழ்க்கை வாழ்வாதாரமும் உழவர்களுடைய வாழ்வாதாரமும் வீணாக போயிடும். அப்போ நடைமுறைக்கு இல்லாத ஒரு கொள்கையை அவர் சொன்னார்னு சொன்னால் அதை போய் கடைப்பிடிப்பீங்களா? வள்ளுவருக்கா வேண்டி வள்ளலாக இருக்குன்னு கடைப்பிடிப்பீங்களா? அப்படி தான் செய்கிறார்கள். இதுக்கு ஒரு பொதுவான ஒரு தமிழக அரசு பெரியார் வழியில் போகக்கூடிய திராவிட மாடலுங்கிற அரசு என்ன செய்யணும், எவருடைய இறப்புக்கும் பிறப்புக்காக வேண்டாம், எந்த மனிதனுடைய வாழ்வாரத்தையும் நாங்கள் பாதிக்கும்படி வைக்க மாட்டோம், அது மாதிரியான சட்டங்கள் இல்லைன்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால், இந்த SBI பேங்கில் வந்து பொங்கல் அன்னைக்கு தேர்வு வச்சுவிட்டாங்க, அதை கண்டிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் பொங்கல் கொண்டாட முடியாமல் ஆக்குகிறீர்களே அப்படி உணர்வு சேர்தான் அது. அப்போ அது கொந்தளிக்கிறீங்களா? அப்போ அதே மாதிரி இவனுக்கு கொந்தளிக்கணும்ல, நீங்கள் ஆட்டு இறைச்சி வைக்கணும், மாட்டு இறைச்சி வைக்கணும்னு அவனும் அவனு குடிமகனில் ஒருத்தன் தானே, அவனுக்கு வாழ்வு சாப்பாடு இப்போ கொண்டாட்டம் தான் இவனுக்கு இல்லாமல் போகுது, அவனுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் போகுது. இதை கண்டி முதல்வர் கண்டிக்கிறாரு, எதிர்கட்சிகள் கண்டிக்கிறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. எதை? அந்த SBI பேங்கில் வந்து பொங்கல் அன்னைக்கு தேர்வு வச்சுவிட்டாங்க, உள்ளிருப்பு போராட்டமாக நடத்துகிறாங்க. சரிதான் செய்யுங்க, சரி பொங்கலுங்கிற ஒரு கொண்டாட்டம் இருக்குது அன்றைக்கி என்ன செய்றீங்க, நல்ல கேள்வி தான். இந்த மாதிரி இதில் உணர மாட்டேங்கிறீங்க. இது எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரச்சனை, எத்தனை முஸ்லீம்களோட, எத்தனை இந்துக்களோட, எத்தனை கிறிஸ்தவருடைய அந்த அந்த தொழில் செய்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாச்ச? அதையும் நாங்கள் திண்டா உனக்கு என்னடா இது, நீ திங்காத. யார் அந்த வள்ளுவரை நீ மதிக்கணும்னு நினைக்கிற, நீ எப்பவும் திங்காமாரி அதான் மதிக்கிறது. அடுத்தவன் திங்க கூடாதுன்னு சொல்றக்கு நீ யாரது? ஒருவருடைய நம்பிக்கை அடுத்தவர் மீது திணிக்கிறது, நீ என்ன அப்போ என்ன முறை இது? அதனால இந்த மாதிரியான தன்மைகள் என்ன செய்யணும், அரசாங்கம் வந்து ஒரு முடிவு கட்டணும். திராவிட மாடலுங்கிறீங்கள எந்த மனித எந்த மதத்துக்காக வேண்டி எந்த மனிதனுடைய உரிமையை பறிக்க மாட்டோம், அவன் வாழ்ந்து கொண்டு போகணும்னு விட்டுருங்க. அவர் அவரை கொண்டாடுறோம் இவரை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய அவர் ஏதாவது திட்டங்கள் சொல்லியிருந்தாருன்னா அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி காட்டுங்க, அரசாங்கத்தில் சட்டமாக்கி நன்மையாக்கி காட்டுங்க. அதை செய்யலாமே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வள்ளுவர் வந்து புலால் வேணான்ட்டார் அதனால் நாங்கள் வந்து அரிசி கடையெல்லாம் மூடுறோம், அவர் அது மட்டும்தானே வேணான்டார், வேணாங்கிற எல்லாத்தையும் மூடுவியா? லஞ்சம் மூடலாம் சொன்னார் அன்னைக்கு, லஞ்சம் வாங்க மாட்டோம்னு அறிவிப்பானுங்களா?
அப்போ இதெல்லாம் என்னது மக்களை ஏமாத்துறது, இது பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது திராவிட மாடலில்.